நிகழ்வில் போராட்ட நானா நிகழ்வில்ர் அவர்களை பற்றியும்காத்மா காந்தடிகளின் இளைய மகன் தேவதாஸ் காந்தி அவர்களை பற்றியும் நினைவு கூறுவோம் இதே ஆகஸ்ட் மூன்றாம் நாள் சுதந்திர போராட்ட வீரர் நானா பாட்டீல் அவர்கள் பிறந்தார் இவர் கிராந்தி சிங் என்று பிரபலமாக அழைக்கப்பட்டார் மகாராஷ்டிராவில் சாங்லி என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டில் நானா பாட்டீல் பிறந்தார் இந்துஸ்தான் குடியரசு சங்கத்தின் நிறுவன உறுப்பினராகவும் திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பதில் பாட்டீல் பிரார்த்தனா சமாஜோடு சேர்ந்து தனது சமூகப் பணியையும் துவங்கினார் நசுக்கப்பட்ட வர்க்கங்களின் வளர்ச்சிக்காக சத்தியசோதக் சமாஜ் மற்றும் பிரார்த்தனா சமாஜ் ஆகியவற்றுடன் சேர்ந்து பத்தாண்டு காலம் பாடுபட்டார் சாதிய அமைப்பு முறைக்கு எதிராக இருந்த இவர் தனது வாழ்நாள் முழுவதும் ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் உரிமைகளுக்காகவே போராடினார் பிரிட்டிஷ் அரசோடு நடந்த போராட்டத்தின் போது பல முறை நானா பாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது நாற்பத்து நான்கு மாதங்கள் இவர் தலைமறைவு வாழ்க்கையை மேற்கொண்டார் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது மகாராஷ்டிராவின் சாங்லி மாவட்டத்தின் புரட்சிகர சர்க்கார் என்ற அமைப்பை நானா பாட்டில் தோற்றுவித்தார் மகாராஷ்டிர மாநிலத்தை உருவாக்க ஆச்சாரிய ஆத்திரேயுடன் சேர்ந்து போராடினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் நாள் இந்த உன்னத மனிதர் தனது இறுதி மூச்சை நிறுத்தினார் இம்மாபெரும் தேசியவாதி நாம் வீர வணக்கம் செலுத்துவோம் அடுத்ததாக சுதந்திர போராட்ட வீரர் தேவதாஸ் காந்தியை நினைவு கூறுவோம் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் கஸ்தூரிபாய் காந்தி ஆகியோரின் இளைய மகன் இவர் தென்னாப்பிரிக்காவில் டர்பனில் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு மே இருபத்தி இரண்டில் தேவதாஸ் அவர்கள் பிறந்தார் வழக்கமான கல்வியை இவர் பெறவில்லை என்றாலும் உண்மையான அர்த்தத்தில் சொன்னால் இவர் நன்கு கல்வி கற்றவராகவே இருந்தார் புனிதத்தன்மை தீர்ப்பளித்தல் விரிவாக ஆராயும் திறன் நடைமுறையை விரும்பும் குணம் ஆகியவற்றை காந்தி மகாத்மாவிடமிருந்து இவர் உள்வாங்கியிருந்தார் ஒத்துழையாம இயக்கத்திலும் கீழ்ப்படியாம இயக்கத்திலும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் தேவதாஸ் காந்தி அவர்கள் பங்கெடுத்தார் மூன்று முறை இவர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஜாமியா மலியா இஸ்லாமியாவை நிறுவிட மகாத்மா காந்தி உதவி தேடியபோது போது காந்தியின் அரைகூவலுக்கு ஏற்ப தேவதாஸ் காந்தியும் முன்னணியில் வந்து நின்றார் ஹிந்தி சொல்லித் தருவது ராட்டையில் நூல் நூற்பது ஆகியவற்றையும் ஆரம்பித்தார் பத்திரிகை துறை பணிதான் இவரது முதன்மையான செயல்பாடாக விளங்கியது பிரயாக்ராஜிலிருந்து வெளிவந்த இண்டிபெண்டன்ட் செய்தித்தாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் பணிபுரிய துவங்கினார் யங் இண்டியா நவ்ஜீவன் ஆகிய பத்திரிகைகளை கொண்டு வருவதில் தனது தந்தைக்கு உதவிகரமாக இருந்தார் மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் நாள் தேவதாஸ் காந்தி மரணமடைந்தார் இம்மாபெரும் தேசியவாதிக்கு நாம் வீரவணக்கம் வணக்கம் செலுத்துவோம் அடுத்ததாக சுதந்திரப் போராட்ட வீரர் முன்வர்கானையும் இங்கே நாம் நினைவு கூறுவோம் ஹரியானாவின் ஹிசார் என்ற ஊரைச் சேர்ந்தவர் முன்வர்கான் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் ஏழாவது ஹரியானா இலகரக ஆயுதம் ஏந்திய காலாட்படையில் முன்வர் சிப்பாயாக பணிபுரிந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் முதல் சுதந்திர போரின் போது பிரிட்டிஷாருக்கு எதிரான போரில் இவர் பங்கு வகித்தார் சிறுசா என்ற இடத்தில் நடந்த யுத்தத்தை ஒழுங்கமைப்பதில் தீவிர பங்கேற்றார் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக கலகம் விளைவித்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பிரிட்டிஷ் துருப்புக்கள் இவரை கைது செய்தன ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு ஆகஸ்ட் மூன்றாம் நாள் இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இந்த வீர தியாகிக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம் அடுத்ததாக ராஜா பிரதாப் சிங் அவர்களையும் நாம் நினைவு கூறுவோம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் முதல் சுதந்திரப் போரில் பங்கேற்ற இவர் குலு என்ற பகுதியின் ராஜாவாக விளங்கினார் பிரிட்டிஷார் வசமிருந்த வலுவான தளங்களை கைப்பற்றிய ராஜா பிரதாப் சிங் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து தனது அரசாட்சி சுதந்திரம் பெற்றதாக பிரகடனம் செய்தார் ஆயினும் பிரிட்டிஷ் படையினரிடம் பிடிபட்ட இவருக்கு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு ஆகஸ்ட் மூன்றாம் நாள் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது இந்த வீரம் மிகுந்த மண்ணின் மைந்தருக்கு நாம் வீரவணக்கம் வணக்கம் செலுத்துவோம் நாளை மற்றும் ஒரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போ ஜெயஹந்த்